வெல்கம் டு சௌமியாஸ் கறி வேல்ட். இன்றைக்கி ஆலு பராத்தா வீட்டில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து வச்சுக்கிறேங்க, பெசறதுக்கு தேவையான தண்ணி, கொஞ்சமாக நெய், தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி. நான் இப்போது மாவு, உருளைக்கிழங்கு, உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு பெசஞ்சு எடுத்தாச்சுங்க. இது நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா திரட்டியாச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மடித்து மடித்து கூட பரோட்டா மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ரவுண்டாக திரட்டி இருக்கிறேங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம திரட்டி வச்சுக்கிற ஆலு பராத்தா போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடிலும் நெய் தடவிக்கோங்க. திருப்பி திருப்பி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனில் வேக ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆலு பராத்தா அழகாக ரெடி ஆயிடுச்சு. வந்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஆலு பராத்தா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஈஸியாக நம்ம சுவையான ஆலு பராத்தா சுலபமாக வீட்டிலே செய்யலாம். பாருங்கள், நான் இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம விரல்லையே சீக்கிரமாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.